வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். ஃப்ளாஷ் பாயிண்ட் படம், அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் அப்பப்போ அந்த கேரக்டரோட ஷூட்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஃப்ளாஷ், பேட்மேன் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஷூட்டையும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆக்சுவலாக போட்டிருந்தார் அஃபிஷியலாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சூப்பர் கேலோட ஷூட்டையும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷூட்டில் என்ன சொல்ல வராங்க, அந்த ஷூட்டை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரேக் டவுன் போட வரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அப்ஜித் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக கேட்டிருந்தாரு, அவருக்காகவும் இந்த வீடியோவை பார்த்தலாம். ஸோ எடுத்த உடனே ஃப்ளாஷ் ஷூட்டில் இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ளாஷோட ஷூட் பார்த்தீங்கன்னா இன்னும் காமிக்குக்கு அக்யூரேட்டாக கொடுக்க பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்னைடரோட அந்த ஜஸ்டிஸ் லீக் படத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு காமிக்குக்கு அக்யூரேட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். அவரோட அந்த தண்டர் சிம்பிள், செஸ்ட்டில் இருக்க தண்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் எல்லோ கலரில் அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் காமிக் அக்யூரேட்டில் அந்த ரெட் கலர் வந்து ரொம்ப பிளெயினாக தான் இருக்கணும். பட் அதில் பார்த்தீங்கன்னா இடையில நிறையா அந்த பிளாக் கலர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் படத்தில் கொஞ்சம் அதை இன்னும் காமிக்கு அக்யூரேட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த தண்டர் சிம்பிள்லாம் கொஞ்சம் பெருசாகவும் நல்லா பிரைட்டாக கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிளெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப காமிக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஷூட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பென் அஃப்ளிக் அவரோட பேட்மேன் விஷன் நம்ம ஃப்ளாஷுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். பென் அஃப்ளிக் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நான் பேட்மேன் ரோலில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் படத்துக்காக திருப்பி பேட்மேன் ரோலில் அப்பியர் ஆக போகிறாரு. அதை பார்த்தீங்கன்னா அவரே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமர், பென் அஃப்ளிக் பேட்மேன் என்ன தான் புதுசாக மறுபடியும் ஃப்ளாஷ் பாயிண்டில் வந்தாலும் அவர் வந்து மெயினான ஒரு பேட்மேன் ரோலில் ப்ளே பண்ண போகிறது இல்லையா. அவரோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு கம்மியான ஸ்க்ரீன் டைம் தான் கொடுக்க போகிறாங்களா. ஸோ இன்னொரு பேட்மேன் ரோல் தான் ரொம்ப மெயினான கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இவர் மேபி பாசிபிளாக இவர் அந்த ஷூட்டை ரெடி பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃப்ளாஷ் பாயிண்ட் படத்தில் ஃப்ளாஷ் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வேற ஒரு ரியாலிட்டிக்கு போக போகிறாரு. ஸோ அந்த ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இன்னொரு பேட்மேன் கூட அவர் எப்படி இருந்தாலும் கனெக்ட் ஆக போறாரு. மேபி அந்த பேட்மேன் வந்து இவருக்கு இந்த சூட்டை ரெடி பண்ணி கொடுக்கற மாதிரி அமைக்கலாம். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக ஃப்ளாஷ் பாயிண்ட் காமிக்கில் அப்படிதான் இருக்கும். அந்த காமிக்கை நம்ம சேனல்லையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கிறவங்க மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்க. மேபி அப்படி கூட இவருக்கு வந்து அந்த புது சூட் கிடைக்கலாம். ஸோ என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கடுத்து பேட்மேனுக்கு இன்னொரு சூட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சூட்டை பார்த்த உடனே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அந்த சூட் வந்து ரொம்ப பழைய சூட்டாக தான் இருக்குது, ஒரு பழைய மாடல் சூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து மைக்கேல் கீட்டன், ஸோ அந்த பேட்மேனோட சூட்டாக தான் இருக்கணும். பிகாஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மைக்கேல் கீட்டன் அவரோட பேட்மேன் வெர்ஷன் வந்து திருப்பி இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் படத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ மைக்கேல் கீட்டனோட பேட்மேன் படங்கள் பார்த்தீங்கன்னா 1990s அந்த டைம் லைனில் தான் நடந்தது. ஸோ அப்போ அவரோட சூட் வந்து இந்த மாதிரி ஓல்டு மாடலாக தான் இருக்கும். மேபி அவரோட சூட்டாக தான் இது கண்டிப்பாக இருக்கணும். அந்த சூட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி இந்த படம் ஃப்ளாஷ் பாயிண்ட் படம் வந்து ஹார் ரேட்டடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக கூட அந்த பேட்மேனோட சூட்டில் அந்த பிளட்டை காமிச்சிருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக்கேல் கீட்டன் பேட்மேனாக தான் இருக்கணும். பட் இந்த சூட் ரொம்ப பழசாக இருக்க சமயத்தில் மைக்கேல் கீட்டன் அப்படியே அந்த ஓன் வெர்ஷன் அப்போ 1990s இருந்த மாதிரி எங்கே காமிக்க போகிறாங்களா, இல்லை வயசான பேட்மேனாக காமிக்க போகிறாங்களான்னு ஒரு டவுட். பட் ஆக்சுவலாக மைக்கேல் கீட்டனுக்கு வயசாகிடுச்சு, அதை நீங்கள் வல்ச்சர் அந்த கேரக்டர்லேயே பார்த்துருப்பீங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை வந்து மறுபடியும் எங்கே காமிக்கணும்னா டிஏஜிங் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மார்வல் நிறைய படங்களில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது பர்ஃபெக்டாகவும் செட் ஆகிருந்தது. ஸோ அதை வந்து மேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த படத்தில். அப்படி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அவரை வந்து ரொம்ப எங்காவே காமிக்கலாம். ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் ரொம்ப பாஸ்ட்டுக்கு 1990 டைம் ட்ராவல் பண்ணி அப்போ மைக்கேல் கீட்டன் எங்கே இருக்க டைம் லைனுக்கு கூட அவர் டைம் ட்ராவல் பண்ணி போகலாம். அப்படி இல்லைன்னா பாசிபிளி மைக்கேல் கீட்டனோட இப்போ அந்த நியூ டைம் லைன், இப்போ நார்மலான டைம் லைனுக்கே கூட போகலாம். ஸோ மைக்கேல் கீட்டனை வந்து ஓல்டு பேட்மேன் வெர்ஷன்லேயும் காமிக்க முடியும். பட் ஆனால் அவரோட சூட்டை அவர் அந்த அளவுக்கு இப்போ அப்கமிங் இயர்ஸில் மாடிஃபை பண்ணாத மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். பட் எப்படியா இருந்தாலும் அது மைக்கேல் கீட்டன் அந்த பேட்மேன் வெர்ஷனோட சூட்டு தான். அதை தாண்டி மைக்கேல் கீட்டன் பேட்மேன் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அது மேபி பாசிபிளாக இப்போ ஃப்ளாஷ் பாயிண்ட் காமிக்கில் ஃப்ளாஷ் வந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு தாமஸ் வெயின் வெர்ஷன் ஆஃப் பேட்மேன் கூட தான் அதிகமாக கனெக்ட் ஆகிருப்பார். மேபி அந்த கேரக்டரில் இவர் ப்ளே பண்ணலாம். பட் ஆனால் மைக்கேல் கீட்டன் ஆக்சுவலாக தாமஸ் வெயின் கிடையாது, அவரும் ப்ரூஸ் வெயினோட வெர்ஷன் ஆஃப் பேட்மேன் தான். பட் மேபி காமிக்கை விட இந்த படத்துக்காக கொஞ்சமாக ஆல்டர் பண்ணலாம். பிகாஸ் டிசியும் பார்த்தீங்கன்னா காமிக்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கேரக்டரோட ஆர்ஜினை கேரக்டரை மாற்றி மாற்றி கொடுக்கும்
கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் தாமஸ் வெயினுக்கு பதிலாக இந்த ப்ரூஸ் வெயினோட கேரக்டர்லேயே நம்ம மைக்கேல் கீட்டன் வந்து ஃப்ளாஷுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு மென்டர் ரோலில் ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு நிறைய இருக்குது. ஸோ இது பேட்மேனோட சூட். அடுத்து சூப்பர் கேலோட சூட்டுக்கு வந்துடலாம். அந்த சூட் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு ஹென்றி கேவில் அந்த சூப்பர் மேனாக தான் ஞாபகத்துக்கு வரும். பிகாஸ் அந்த ரெண்டு சூட்டும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஸோ அது மெயினாக அந்த செஸ்ட் பீஸோட அந்த முன்னாடி இருக்க லுக்கை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அதை நீங்கள் சைட் பை சைடு கம்பேர் பண்ணால் அந்த எஸ் சிம்பிள் மட்டும் நம்ம ஹென்றி கேவிலோட அந்த சூட்டில் இருக்க மாதிரியே கரெக்டாக ரிசம்பிள் ஆகும். பட் அது மட்டும்தான் ரிசம்பிள் ஆகுது, அதை தாண்டி அந்த எஸ் சிம்பிளுக்கு மேலே ஒரு ரெட் கலர் பேட்டர்ன் ஆக்சுவலாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் கேல் அப்படிங்கிறவங்க காமிக்கில் காரா ஜொராயல். ஸோ நம்ம சூப்பர் மேனோட டேரக்ட் கசின், காலேலோட டேரக்டான ஒரு கசின். அவங்க வந்து கிரிப்டோனை சேர்ந்தவங்க தான், ஒரு கிரிப்டோனியன். அதனால சூப்பர் மேனுக்கு இருக்க எல்லா பவரும் அந்த சூப்பர் கேலுக்கு இருக்கும். அதை தாண்டி வெவ்வேறு ரியாலிட்டியில் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் சூப்பர் கேல் இருந்தாலும் இந்த காரா ஜொராயல் வெர்ஷன் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அதனால் பாசிபிளி டிசியூவில் நம்ம சூப்பர் மேனோட ஹென்றி கேவில் வெர்ஷன் ஆஃப் சூப்பர் மேனோட ஒரு கசினாக கூட இந்த சூப்பர் கேலை காமிக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். பிகாஸ் அந்த ஹென்றி கேவில் சூப்பர் மேனே இப்போதைக்கு கிடப்பில் போட்டாங்க, அவர் சூப்பர் மேன் ரோல்லேருந்து தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கப்ப சூப்பர் கேல் அந்த யூனிவர்ஸோட சூப்பர் கேலை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். பட் அதை தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரெட் லைன், ஸோ அந்த எஸ் சிம்பிளுக்கு மேலே செஸ்ட் பீஸ்லேயே அந்த ரெட் கலர் வந்திருக்குல, அது வந்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் சூப்பர் கேலில் தான் ரெஃபரன்ஸ் பண்ணுது. அந்த சூப்பர் கேல் பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைனில் வருவாங்க. அவங்க பேர் லாரா லேன் கெண்ட். ஸோ இவங்க வந்து சூப்பர் மேனோட கசின் கிடையாது, சூப்பர் மேனோட பொண்ணு. சூப்பர் மேனுக்கும் லூயிஸ் லேனுக்கும் பிறந்த பொண்ணாக காமிச்சிருப்பாங்க. பட் இந்த கேரக்டர் வந்து ஒரு இமேஜினரி கேரக்டர், இவங்க வந்து ஃபிசிக்கலாக காமிக்கல அப்பியர் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைனை பற்றி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேன் ஈவிலாக வருவார். பட் எதனால் அவர் ஈவிலாக கெட்டவராக மாறுவார்னா லூயிஸ் லேனை ஜோக்கர் போட்டு தள்ளிடுவார். அந்த காரணத்தினால அவர் வந்து ரொம்ப கிரேசியாக மாறி சூப்பர் மேன் கெட்டவராக மாறிடுவார். அவர் கெட்டவராக மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா நினச்சி பார்ப்பார். ஸோ நினச்சி பார்க்குறப்ப ஒருவேளை பேட்மேன் ஜோக்கரை கொண்டு இருந்தானே இன்னார் லூயிஸ் லேன் உயிரோடு இருந்திருப்பா, அப்படி உயிரோடு இருக்க பட்சத்தில் எனக்கும் அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அப்படி ஒரு குழந்தை பிறந்து ஒரு பொண்ணாக பிறந்திருந்ததா எனக்கு இருக்கிற பவர் அவளுக்கும் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு சூப்பர் கேலை நினச்சி பார்ப்பார். அப்படி நினச்சி பார்க்குற அந்த கனவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் கேல் லாரா லேன் கெண்ட் அப்படிங்கிற கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டரோட சூட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூவாக விட்டுருக்க சூப்பர் கேலோட சூட் அளவுக்கு ஒட்டுக்கா ரிசம்பிள் ஆகும். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ் சிம்பிளுக்கு மேலே அந்த ரெட் கலர் பார்டர் செஸ்ட் பீஸ்லேயே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு விட்டுருக்க அந்த சூப்பர் கேலோட சூட்லேயும் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப மேபி இவங்க இன்ஜஸ்டிஸில் வர அந்த சூப்பர் கேல் வெர்ஷனாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் கேலுக்கு பார்த்தீங்கன்னா பாப் கட்டிங் தான் இருக்கும், அவங்க முடி நீளமாக விட்டுருக்க மாட்டாங்க, பாப் கட்டிங் தான் காமிக்லேயும் பண்ணியிருப்பாங்க. சூப்பர்களோட அந்த ஷூட்டிங் செட் பிக்கும் ஒன்று ஆக்சுவலாக ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த செட் பிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸும் பாப் கட்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சும் ரிசம்பிள் பண்ணி பார்க்குறப்ப மேபி இவங்க இன்ஜஸ்டிஸில் வர அந்த சூப்பர் கேல் வெர்ஷனு கூட ப்ளே பண்ணலாம். பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா இவங்க ஜஸ்ட் கனவில் வர போகிறாங்க, அதனால் இந்த கேரக்டருக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் கனவில் வர ஒரு கேரக்டருக்காக இந்த சூப்பர் கேலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். பட் மேபி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னா இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன், காமிக்கில் அது பயங்கரமான ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ அந்த கேரக்டரை படத்தில் இப்போதைக்கு இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் படம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மல்டிவர்ஸை தான் கனெக்ட் பண்ண போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மூணு யூனிவர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்ம ஒரிஜினல் டிசியூ, ஸோ எஸ்ரா மில்லரோட அந்த ஸ்னைடர் வெர்ஷன், ஸோ அந்த யூனிவர்ஸ் ஒன்று. அடுத்து மைக்கேல் கீட்டன் பேட்மேன் அவரோட யூனிவர்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் ராபர்ட் பேட்டிசன் அவர் நடிக்கிற பேட்மேனும் ஜாக்கன் ஃபீனிக்ஸ் அவரோட ஜோக்கர் படம் வந்துச்சு இல்லையா, அது ரெண்டும் ஒரே யூனிவர்ஸில் நடக்க போகிறதா தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ் இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் படத்தில் வரலாங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃப்ளாஷ் பாயிண்ட் படத்துக்கு முன்னாடி அந்த ராபர்ட் பேட்டிசனோட பேட்மேன் படம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூணு யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாலாவது யூனிவர்ஸை இந்த இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைன் இந்த யூனிவர்ஸையும் உள்ளே கொண்டு வரலாம். அப்படி உள்ள கொண்டு வந்து ஜஸ்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைனை தனியாக இன்னொரு படமாக கூட எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தால் உண்மையிலுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த நாலு யூனிவர்ஸ் மேபி இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் படத்தில் வரலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட டேரக்டரும் பார்த்தீங்கன்னா நிறையா டிசி கேரக்டரை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் அப்போ இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைனை காமிக்கிற மாதிரி இருந்தால் அந்த இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைனில் ஈவில் சூப்பர்மேனாக எந்த ஆக்டரை கேஸ்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கும் ஹென்றி கேவிலே கேஸ்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். பட் பண்ணுவாங்களா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி இதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேபி கிறிஸ்டோஃபர் நோலன், கிறிஸ்டியன் பேல் அந்த பேட்மேனோட யூனிவர்ஸ் கூட இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி காமிக்கலாம். அப்படி காமிச்சாலும் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். பார்ப்போம் எந்த மாதிரி காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சூப்பர் கேல் வெர்ஷன் எந்த வெர்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் கீழே சொல்லுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத்.
இது உங்க தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா. Yeah.